Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will see 7th standard new book Tamil la 9th year test question. This is 7th complete test questions. So 6th already முடிச்சிருந்தோம். இப்போ 7th நம்ம முடிக்க போறோம். So ரெண்டு ஸ்டாண்டர்டுமே தரவு பண்ணிட்டீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா படிச்சிட்டு நீங்க டெஸ்ட் எழுதினீங்கனா கண்டிப்பா 6th 7th finger tips ல வச்சிருப்பீங்க. So அந்த அளவுக்கு தரவு பண்ற மாதிரி தான் உங்களுக்கு நாங்க ஒவ்வொரு சீரியஸ் டெஸ்டா இருக்கட்டும், क्वेश्चंसா இருக்கட்டும், லைன் பை லைன் क्वेश्चंसா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்திருக்கோம். So படிச்சிருப்பீங்கன்றது என்னோட நம்பிக்கை. சரிங்களா? So இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9வது இயல்ல இருக்க டெஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். 9வது இயல் ஆல்ரெடி படிக்க கொடுத்திருந்தோம். எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெஸ்ட் பார்க்கலாம். First question, வாயும் வயிரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? வாயும் வயிரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? Answer C. Kannadasan. இந்த பாடலை இயற்றியவர் Kannadasan. Second question, சந்தம் என்பதன் பொருள் என்ன? சாந்தம் என்பதன் பொருள் என்ன? Answer B. அமைதி. Third question, தமிழக அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழக அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? Answer C. Kannadasan. நாலாவது question, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? Answer D. இயேசு காவியம். Fifth question, அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? Answer A. Say Brinda. Sixth question, கண்ணியமிகு தலைவர் என அழைக்கப்படுபவர் யார்? கண்ணியமிகு தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? Answer D. Muhammad Ismail. Seventh question, இந்தியா சீனா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியா சீனா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? Answer B. 1962. எட்டாவது கொஸ்டின், இந்திய சீன போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார்? இந்திய சீன போரின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? Answer A. ஜவஹர்லால் நேரு. நைன்த் கொஸ்டின், தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார்? தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார்? Answer D. Kai de millat. 10th question, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காய் தே மில்லத்தை பாராட்டியவர் யார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காய் தே மில்லத்தை பாராட்டியவர் யார்? Answer D. தந்தை பெரியார். 11th question, வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்ற நூலை எழுதியவர் யார்? வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்ற நூலை எழுதியவர் யார்? Answer D. பாவனன். 12வது கொஸ்டின், ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் மொத்தம் எத்தனை பெயர் சொற்களில் வரும்? Answer D. 6. ஆகு பெயர் எத்தனை பெயர் சொற்களில் வரும்? Answer 6. 13வது கொஸ்டின், சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது எதற்கான உதாரணம்? சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இது எதற்கான உதாரணம்? ஆன்சர் வந்து இடவாகு பெயர். இதில் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து இடவாகு பெயர், இடத்த சொல்லியிருக்கனால. 14வது கொஸ்டின், விறுவிறு கலகல மலமல என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சடுகுடு, விறுவிறு, கலகல, மலமல, சடுகுடு நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து எந்த இலக்கண குறிப்பில் வரும்? எது வந்து இலக்கண குறிப்பாக வரும்? ஆகு பெயரா, இரட்டை கிளவியா, அடுக்கு தொடரா, அந்தாதி தொடரா? ஆன்சர் வந்து சி, இரட்டை கிளவி. பிரிச்சா பொருள் தராதது இரட்டை கிளவி. அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து அடுக்கு தொடர். அதாவது அச்சம் அச்சம், விரைவு விரைவு, சினம் சினம், இந்த மாதிரி 2-3 தடவை அடுக்கி வந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர். ஏன்னா பொருள் தருதில்லை, அதனால. 16வது கொஸ்டின், இன்டெகிரிட்டி என்பதன் தமிழ் சொல் என்ன? இன்டெகிரிட்டி என்பதன் தமிழ் சொல் என்ன? ஆன்சர் டி, நேர்மை. 17வது கொஸ்டின், மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி, பாவனன். 18வது கொஸ்டின், தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய் தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய் தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, அறிஞர் அண்ணா. 19வது கொஸ்டின், கூடுகட்ட தெரியாத பறவை எது? கூடுகட்ட தெரியாத பறவை எது? ஆன்சர் பி, குயில். 20வது கொஸ்டின், கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஏ, முத்தையா. இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் 9வது இயலில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்தோம். இதோட வந்து 7th வந்து உங்களுக்கு முடிச்சாச்சு, 6th வந்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம 8th தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்டாண்டர்டுக்குரிய டெஸ்ட் கொஸ்டின்ஸும் முடிச்சாச்சு, லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் முடிச்சாச்சு, இலக்கண பகுதியும் முடிச்சாச்சு, நூல் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்கோம், சொல்லும் பொருளும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து 6th எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க, அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் படிங்க, அதுக்கப்புறம் நூல் நூலாசிரியர்கள் படிங்க, அப்புறம் அந்த 6th-க்குரிய இலக்கண குறிப்பு படிங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு இயலாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு படிக்க கொடுத்தது ஒவ்வொரு இயலாக தான் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இலக்கண குறிப்பு வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 6th வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸும் வந்து பாருங்கள். படிக்கிறதுக்கு வந்து நேரம் வந்து கம்மியாக இருக்குது, திரும்ப திரும்ப நான் அதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் படிங்க, சரிங்களா? ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 8th-ல் ஒவ்வொரு இயலாக வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.